அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் அனா பிளாசம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பம்னிமாஸ் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் பம்னிமாஸ் ஃப்ரூட்டோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். இதை ஹோமலோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், இன்னும் பல நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. பழத்தை ரெண்டாக கட் பண்ணக்கூடாது. ரெண்டாக கட் பண்ணுனா அது உள்ளே இருக்கிற சுளைகள் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான சைஸில் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பழம் உள்ளே அடிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது. இந்த தோல் பாருங்கள், நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி மெது மெதுன்னு இருக்குது. இந்த பழத்தை ஆரஞ்சு பழம் மாதிரி வெறும் சுளையாகவும் எடுத்து சாப்பிடலாம், இல்லைனா ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம். ஈவன் இதை சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் பாஸ்பரஸ் பொட்டாசியம்லாம் இருக்கிறதுனால சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டும் பயப்படாமல் சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட்டில் அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இதை ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். இதை மாதிரி எல்லா பீஸையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த பழத்தை சின்ன பசங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. இந்த பழத்தில் கிட்னி ஸ்டோன் எடுக்கிற அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இனிப்பு சேர்க்காமல் அப்படியே ஜூஸாக குடிக்கலாம். சுகர் வேணாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பனை வெல்லம் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஜூஸ் செய்யலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி அப்படியும் குடிக்கலாம். ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னா நல்லா இருக்குமேனு நினைக்கிறவங்க லைட்டாக பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான பம்னிமாஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.